ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சினிப்ராம். நடிகை கீர்த்தி சுரேஷ் தமிழ், தெலுங்கு, மலையாளம் உள்ளிட்ட பல மொழிகளில் நடிச்சிருக்காங்க. மகாநடி படத்துக்காக அவார்டு வாங்கியிருந்தாங்க. அதை தொடர்ந்து இப்போ நிறைய படங்களில் நடிக்க கமிட் ஆகி இருக்காங்க. இப்போ கீர்த்தி சுரேஷோட அப்கமிங் மூவிஸ் பற்றி பார்க்க போகிறோம். தெலுங்கில் மிஸ் இந்தியா படத்தில் கீர்த்தி சுரேஷ் நடிச்சிருக்காங்க. புதுமுக டைரக்டர் நரேந்திரநாத் இந்த படத்தை டைரக்ட் பண்ணியிருக்காரு. இந்த படத்தோட ஷூட்டிங் முடிவடைஞ்சிருச்சு. இந்த படத்தில் ஜெகாபதி பாபு, நவீன் சந்திரா, ராஜேந்திர பிரசாத், நரேஷ், பானுஸ்ரீ மேக்ரா, நதியா முக்கிய கதாபாத்திரத்தில் நடிச்சிருக்கிறாங்க. மிஸ் இந்தியா படம் தெலுங்கு ஸ்டேட்டில் மார்ச் 6ஆம் தேதி வெளியாக இருக்குது. எஸ் தவன் இந்த படத்துக்கு இசையமைக்கிறாரு. அடுத்ததாக மராக்கர் அரபிக் கடலின் டே சிம்ஹம்ன்ற மலையாள படத்தில் கீர்த்தி சுரேஷ் நடிக்கிறாங்க. இவர் கூட மோகன்லால், சுனில் ஷெட்டி, மஞ்சு வாரியர், சித்திக்னு பலர் நடிக்கிறாங்க. இந்த படம் தமிழ், தெலுங்கு, மலையாளம், ஹிந்தி போன்ற மொழிகளில் வெளியாகுது. இந்த படத்தை தமிழில் மரைக்காயர் அரபிக் கடலின் சிங்கம்ன்ற தலைப்பில் கலைப்புலி எஸ் தானு வெளியிடுறாரு. அடுத்ததாக ரஜினி சாரோட அண்ணாத்த படத்தில் கீர்த்தி சுரேஷ் ரஜினிக்கு தங்கச்சியாக நடிக்கிறாங்க. சிறுத்த சிவா இந்த படத்தை டைரக்ட் பண்ணுறாரு. மேலும் குஷ்பு, மீனா, லிவிங்ஸ்டன், நயன்தாரா, பாண்டியராஜன் பல முக்கிய பிரபலங்கள் இந்த படத்தில் நடிக்கிறாங்க. சன் பிக்சர்ஸ் இந்த படத்துக்கு ப்ரொடியூஸ் பண்ணுது. கீர்த்தி சுரேஷ் அண்ணாத்த படத்தில் நடிக்கிறதுனால கால்ஷீட் பிரச்சனை காரணமாக பொன்னியின் செல்வன் படத்துலேருந்து விலகி இருக்கிறதா நியூஸ் வெளியாகி இருக்கு. அடுத்ததாக தெலுங்கில் நாகேஷ் குக்குனர் டைரக்ஷனில் குட்லக் சக்தி படத்தில் நடிக்கிறாங்க. இந்த படத்தில் ஜெகாபதி பாபு, ராகுல் ராமகிருஷ்ணா இந்த படத்தில் நடிக்கிறாங்க. தேவிஸ்ரீ பிரசாத் இந்த படத்துக்கு இசையமைக்கிறாரு. அடுத்ததாக கார்த்திக் சுப்ராஜ் டைரக்ஷனில் பெண் குயின் படத்தில் நடிகை கீர்த்தி சுரேஷ் நடிக்கிறாங்க. இந்த படத்தோட ஃபர்ஸ்ட் லுக் அண்ட் டைட்டில் வெளியாகி ரசிகர்கள் கிட்ட நல்ல வரவேற்பை பெற்றுட்டு இருக்கு. ஸோ நடிகை கீர்த்தி சுரேஷோட இந்த படங்களில் நீங்கள் எந்த படத்துக்கு ஆவலாக இருக்கீங்கன்னு கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். மேலும் சினிமா நியூஸ் பார்க்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.